ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு சுப்பி குளத்துக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க இந்த சுப்பிகுளங்கிற பீச்சு, இங்கே வந்து ஏழை விடுற இடம் இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கும், ஒரு 1 hour தான் இருக்கும். அப்படிங்கிறனால வந்து நம்ம வந்து இந்த சுப்பிகுளம் பீச்சுக்கு போகிறோம். நம்ம அதை வந்து ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி அந்த மீன் வாங்குகிற வீடியோவை நான் உங்களுக்கு போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சுப்பிகுளத்தில் மீன் ஏழை விடுற இடங்க. பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகிறப்ப தான் மீனெல்லாம் நிறைய வந்து இறங்கிட்டு இருந்துச்சு. ஏழை வர்ற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. நம்ம இதில் வந்து பார்த்து மீன் வந்து வாங்க போகிறோம். இந்த மீன் பாருங்கள், இதை வந்து முறால்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மீன் தான் நான் போன அன்றைக்கி வந்து அதிகபட்சமாக இந்த மீன் தான் நிறைய வந்துருந்துச்சு. ஊளி மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருந்தேன், ஆனால் இந்த மீன் தான் நிறைய வந்துருந்துச்சு. சரி வாங்க, நம்ம வந்து என்ன மீன் எடுக்கலாம், என்ன மீன் விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏழை விடுறாங்க, அதையும் நம்ம வந்து வீடியோவில் காமிக்கிறேன் ₹200, ₹250, ₹300, ₹400, ₹250, 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 ₹
மீன் வந்து நிறைய வந்துருந்துச்சுங்க. அதாவது நிறைய ஏலம் வாங்குறவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஏதாவது சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே தான் வாங்குறதுக்கு வருவோம். நம்ம தெருவில் வந்து விற்க வர்றவங்களோட இங்கே வந்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஆனால் காலையிலேயே ஏலம் விட்டுருவாங்க, நம்ம அந்த டயத்துக்குள்ளே போகணும், இல்லைன்னா வந்து ஏலம் முடிஞ்சிடும். நம்ம வந்து ஏதாவது மீன் எடுக்கலாம் அப்படின்னா இந்த முறால் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். வீட்டில் வந்து சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்படிங்கிறப்ப சரி கூட கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். ரேட்டு வந்து ஏலம் எடுக்கிறப்ப வந்து கொஞ்சம் முன்னப்பின்னா இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து நம்ம ரொம்பலாம் அதிகமாக போகாது. ஓரளவு போனது வந்து அவங்க ஏலம் வர்றவங்களே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிடுவாங்க. இவங்களும் இந்த மீன் இவ்வளோ தான் போகும் அப்படிங்கிற ஒரு கணிப்பில் வந்து நிப்பாட்டிடுவாங்க. நமக்கும்
கொஞ்சம் சௌரியமாக கிடச்சிரும். நான் ஃபைனலாக வந்து இந்த மீன் தான் வாங்கினேன், இந்த முரால் வந்து மீன் வாங்கினேங்க. இந்த ஒரு மீன் மட்டுமே 4.5 கிலோ இருந்துச்சுங்க. சீரியஸாக எடுத்துகிட்டு அப்படியே கடலில் வந்து கொஞ்சம் கழுவிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். பாருங்கள் மீன் பார்க்க பயங்கரமாக இருக்குல்ல. ஏன்னா இந்த மீனோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 மீன் இருந்துச்சு, மொத்தம் வந்து 7 கிலோ 8.5 கிலோ வந்துருச்சுங்க. அப்படியே இந்த கடலில் வந்து அப்படியே கழுவிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு வீடியோ போட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். இதுதாங்க சுப்பிக்குளம் கடல், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இந்த மீன் தாங்க நான் சொன்னல அந்த 4 கிலோ அந்த ஒரு மீன், அதோட சேர்த்து இந்த மீன் சேர்த்து வந்து மொத்தமாக எடை போடுறப்போ வந்து 7.75 கிலோ 8 கிலோ கிட்டே இருந்துச்சுங்க. இந்த மீன் வந்து எவ்வளோக்கு நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் வந்து நான் எனக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னா 1300 அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாக அவ்வளோக்கு தாங்க எடுத்தேன். அப்படி நம்ம எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ஒரு மீன் மட்டுமே 4 கிலோ இருக்கிறதுனால அப்படியே நம்ம பீஸ் பீஸாக வெட்டி பொறிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். இதை பல்ல பாருங்கள், பார்க்க பயங்கரமாக இருக்குது. இதை முரால்னு சொல்கிறாங்க, இது உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த ஃபிஷ்ஷில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன விஷயம் நான் பார்த்தேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கொண்டு போகிறப்போ வந்து அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா கீழே அந்த இது வந்து பெண் மீன் அப்படின்னு நினைக்கிறேன். முட்டை பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உள்ளே வைக்க 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 அப்படியே ஒரு 1000-1000 முட்டைகள் இருக்கும். நிறைய அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நான் எடுத்து அந்த பையில் வைக்கிறப்ப தான் கவனித்தேன். அந்த முட்டையை பாருங்கள், எப்படி ஜெல்லு மாதிரி, எப்படி சின்ன சின்ன முட்டையாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நம்ம அப்படியே எடுத்து நான் தொடச்சி அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் மறுபடியும் நிறைய வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம அப்படியே கடல்லேருந்து சுப்பிக்குளத்துலேருந்து மீன் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிஞ்சிருச்சுன்னா என்னோடய சின்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த சுப்பிக்குளம் ஏலம் விடுற இடத்துல வந்து மீன் வாங்குங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.